2.40 கோடி கொடுக்காமல் படத்தை வெளியிட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், கூடுதல் விவரங்கள். ரோபமாசிரியம்மன் இயக்கி தயாரித்திருக்கும் துருவ நட்சத்திரம் திரைப்படம் நாளை உலகம் முழுவதும் வெளியாக இருக்கிறது. இந்த படத்தை வெளியிட இடைக்கால தடை விதிக்கக்கோரி ஆலிங் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் பங்குதாரராக உள்ள விஜயராகவேந்திரா சென்னை நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் சிம்புவை நாயகனாக வைத்து சூப்பர் ஸ்டார் என்ற படத்தை இயக்குவதற்காக கௌதம் வாசுதேவன் தங்களது நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டதாகவும் அதற்கு முன்பணமாக கடந்த 2018 2 கோடி 40 லட்சம் ரூபாய் அளித்ததாக கூறியுள்ளார். ஒப்பந்தப்படி அந்த பட வேலைகள் நடைபெறாத நிலையில் வாங்கிய முன்பணத்தை இயக்குநர் கௌதம் வாசுதேவன் மேனன் திரும்ப அளிக்கவில்லை எனவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். எனவே தம்மிடம் பெற்ற தொகையை திரும்ப அளிக்காமல் துருவ நட்சத்திரம் படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி சி சரவணன் முன்பு விசாரணை கொண்டது. அப்பொழுது மனுதாரர் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி மற்றும் வழக்கறிஞர் மணிகண்டன் ஆஜராகி துருவ நட்சத்திரம் படத்தின் விநியோக உரிமையை விற்றதன் மூலம் கௌதம் வாசுதேவன் மேனன் படம் பெற்றுள்ள போதிலும் தங்களுக்கு பணத்தை திரும்ப அளிக்கவில்லை என கூறினர். கௌதம் வாசுதேவன் தரப்பில் வழக்கறிஞர் ரேவதி மணிகண்டன் ஆஜராகி படத்தின் வெளியீட்டு செய்தி 2 மாதங்களுக்கு முன்பே அறிவிக்கப்பட்ட நிலையில் படத்திற்கு தடை கோரி கடைசி நேரத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் படத்தை திருப்பி அளிக்காமல் படத்தை வெளியிட மாட்டோம் எனவும் உறுதியளித்தார். இதனையடுத்து நாளை காலை 10:30 2.40 கோடி ரூபாய் பணத்தை திருப்பி அளிக்க வேண்டும் என கௌதம் வாசுதேவனுக்கு உத்தரவிட்ட நீதிபதி அவ்வாறு கொடுக்கவில்லை என்றால் துருவ நட்சத்திரம் படத்தை இந்தியா மற்றும் வெளிநாடு என எங்கும் வெளியிடக்கூடாது எனவும் உத்தரவிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.